உலக தமிழர்கள் அனைவருக்கும் தாமஸ் கிருபாகரின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெயின் நாட்டில் உள்ள மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள அழுகை அறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சொல்லுவாங்க. மருத்துவ முறையில் லாஃபிங் தெரப்பின்னு ஒரு புது மருத்துவ முறையே வந்திருக்கு. கூட்டமாக ஒரு மக்கள் ஒரு இடத்துல நின்று சிரிக்கிறதும் அதன் மூலமாக தங்களுடைய நோய்கள்லாம் மன அழுத்தம்லாம் நான் அவங்கள விட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது மேலை நாட்டில் இப்போ பிரபலம் அடைஞ்சிட்ருக்கு. ஆனால் ஸ்பெயின் நாட்டில் அழுகிறதுக்குன்னே இப்போ ஒரு தனி அறையை உருவாக்கியிருக்காங்க. என்ன தான் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லி நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வரும்பொழுது நிறைய நேரத்தில் நம்மளால் சிரிக்க முடியாது. நிறைய பேர் வாய்விட்டு அழுகிடுறோம். சில பேர் கஷ்டப்பட்டு அழுகையை அப்படியே மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிறோம். இப்படி அழுகையை அடக்கிறதுனால மன அழுத்தம் அதிகரித்து பலவிதமான பாதிப்புகள் வரதா மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. மேலும் மனநல மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அழும் பொழுது நம்முடைய மனதில் உள்ள பாரம்லாம் இறங்கி நம்முடைய மனசு லேசாகிறதாகவும், அழுகிறது நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லது எனவும் மனநல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கவலை மனக்குழப்பம் உள்ளவங்க எல்லாரும் தங்களுடைய கஷ்டம் கண்ணீர்கள் யாவற்றையும் சொல்லி அழுகிறதுக்காக ஸ்பெயின் நாட்டில் உள்ள தலைநகரம் மேட்ரிட் நகரில் அழுகை அறை கிரையிங் கார்னர் அப்படின்னு ஒரு அறையை உருவாக்கியிருக்காங்க. தற்கொலை எண்ணம் உள்ளவங்க, தீராத துன்பத்தில் உள்ளவங்க யாருனாலும் போய் இந்த ரூம்குள்ளே போய் கண்ணீர் விட்டு வாய் விட்டு அழலாம். அழுதுட்டு தங்களுடைய மனபாரத்தை இறக்கி வச்சுட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு ரூமை தான் கிரையிங் கார்னர், அதாவது அழுகை அறை அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் நாட்டில் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம யாராவது அந்த ரூம்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், அழுகை அறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக நம்மளை வரவேற்கிறாங்க. இந்த ரூமுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரூம் முழுவதும் பிங்க் கலரில் அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரூமில் ஒரு மூலையில் அழுவது கோழைத்தனம் அல்ல, அழுவது வீரமான செயல் அப்படிங்கிற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது பக்கத்துலேயே நின்று வாய்விட்டு அழுறதுக்காக ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வரும்பொழுது நீங்கள் ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்வதற்காக சைக்காட்ரிஸ்டுடைய ஃபோன் நம்பர் அடங்கிய ஃபோன் ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருக்கு. நிறைய நண்பர்கள்ட்ட நம்ம ஃபோன் பண்ணி நம்முடைய கவலையை இந்த ரூமில் இருந்து நம்ம சொல்கிறதுக்காக வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ரூம் தான் ஸ்பெயின் நாட்டில் ரியல் மேட்ரிட் நகரில் இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு வருதுங்க. பார்த்தீங்கன்னா, ஏன் எதுக்காக இந்த மாதிரியான அழுகை அறையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 புள்ளி விவரப்படி ஸ்பெயின் நாட்டில் தற்கொலை பண்ணி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3671. இயற்கை மரணத்தை அடுத்து சூசைட் பண்ணி இறந்தவங்க தான் அந்த வருஷத்தில் ஸ்பெயின் நாட்டில் அதிகம். இதற்காக அந்த ஸ்பெயின் நாட்டு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வருது. அக்டோபர் 10 உலக மனநல நாளாக கொண்டாடப்படுது. அதை ஒட்டி ஸ்பெயின் நாட்டு பிரதமர் 100 மில்லியன் யூரோ மனநலத்துக்காக அவர் ஒதுக்கியிருந்தார். இந்த திட்டத்தின்படி 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய சூசைட் ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா, இது சூசைட் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுறக்காக இல்லை. சூசைட் பண்ணுற எண்ணம் உங்களுக்கு வந்ததுமே நீங்கள் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட ஆலோசனை பெறலாம். ஆலோசனை பெற்று நீங்கள் தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கிட்டு ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு இந்த சூசைட் ஹெல்ப்லைன் உதவியாக இருக்குது. இந்த மாதிரியான திட்டத்தோடு சேர்ந்தது தான் இந்த அழுகை அறை உருவாக்கம். இந்த அழுகை அறையை பயன்படுத்துகிறவருடைய எண்ணிக்கை ஸ்பெயின் நாட்டில், அதுவும் மேட்ரிட் நகரில், நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுங்க. நிறைய பேர் மன அழுத்தத்தோட கஷ்டத்தோட கவலையோட வந்து இந்த அழுகை அறைக்குள்ளே போய் கண்ணீர் விட்டு வாய் விட்டு அழுது தங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரியான அழுகை அறைகள் நம்ம இந்தியாவிலையும் வெகு சீக்கிரத்தில் வர இருக்குது அப்படின்னு மனநல நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழுகை அறை பற்றிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ATK அன்சன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATK.